சுராஜோட இயக்கத்தில் நடிகர் வடிவேலு நடித்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த படத்தோடைய ரிவ்யூ பற்றி பார்ப்போம் வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேலு வந்து இந்த படத்தில் வந்து காமெடி ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதாவது எல்லார் வீட்டிலிருந்தும் பணக்கார நாய், வீட்டில் இருக்கிற எல்லா நாயுமே திருடி அவங்கக்கிட்ட பேரம் பேசி அவங்கக்கிட்ட பணம் பறிக்கிற கும்பலாக தான் நம்ம வடிவேலு அவர்கள் வராரு. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லி, ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காமெடி பண்ணுறாங்க. இதில் எல்லாரோட காமெடி எடுபட்டுச்சான்னு பார்த்தா இந்த படத்தில் எடுபடலை. அதாவது பார்த்திங்கன்னா ஆனந்தராஜ் காமெடி மட்டும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரசிக்கும்படியாக இருந்துச்சு. நம்ம வடிவேலு பார்த்திங்கன்னா 5 வருஷம் கழித்து மறுபடியும் படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரசிக்கும்படியாக இருந்துச்சுன்னு கேட்டால் அந்தளவுக்கு கிடையாது. அதாவது வடிவேலுக்காக பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து நம்ம ஒன் டைம் பார்க்கலாம். அது ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒர்த்தபலான மூவி தான் இந்த மூவி. கூடவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காமெடி மூவிஸ் எல்லாமே பிடிக்கும், வடிவேலை பிடிக்கும் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து நீங்கள் போய் தியேட்டரில் ரசிக்கும்படியாக பார்க்கலாம். இந்த படத்தோட பாட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா வடிவேலு பாடி இருக்கிறதுனால அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சினிமாட்டோகிராஃபியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அருமையாக வந்திருக்கும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் பரவாயில்ல. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் நிறைய காமெடி ரோல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. இந்த படம் பார்த்திங்கன்னா வடிவேலுக்கு ஒரு கம்பேக் மூவியாக இருக்குமா அப்படின்றது சந்தேகம்தான். நீங்கள் இந்த படத்தை எந்த மாதிரி பார்க்குறீங்க, தியேட்டரில் போய் பார்த்துட்டீங்களா, இல்லை படம் எந்தளவுக்கு இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே கோலிவுட் 360 2.0 அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு டிஷ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.